அன்பு மீண்டும் எப்ப அவதரிக்கிறாரு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். நடிகர்களுக்கு தான் கை தட்டுவாங்க. டைட்டில் பேர் வரும்போது ஹோல் தியேட்டர் அது உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. கண்ணா படிக்குதா கூட்டுப்பா வரும் சிங்கம் சிங்கிளா தான் வரும். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்க, ஏதோ காமெடி பண்ணிருக்கீங்க? இல்ல ப்ரோ, சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மொதல் ஓம் வாய்ஸே உங்களுக்கு வராது, இதுல சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் வேறையா? ப்ரோ என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரே ஒரு சூப்பர் ஒன் தான். இந்திய சினிமாவுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் வந்து தாதா சாஹேப் பால்கே. இவர் யார் அப்படின்னு ஒரு சின்ன ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, 1913 இவர் வந்து ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே வந்து மௌன படங்கள், அதாவது வசனங்களே இல்லாமல் வந்த படங்கள் தான். ஆனால் இவர் தான் அதை பிரேக் பண்ணி டப்பிங்லாம் வந்து ஆட் பண்ணி வாய்ஸோட ஒரு திரைப்படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பேட்டர்னை கொண்டு வந்தவர் இவர் தான். ஸோ அதே மாதிரி பல சாதனைகள் அவர் வந்து சினிமாக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் 1969 நம்மளுடைய மத்திய அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய பேரில் தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒவ்வொரு கலைஞர்களை வந்து பெரிதாக கௌரவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. கடந்த வருடம் கூட வந்து நம்மளுடைய அமிதாப் பச்சன் அவர்களுக்கு இந்த தாதா சாஹேப் பால்கே விருது வந்து கிடைச்சிச்சு. ஸோ இந்த வருஷம் இப்போ இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வருடம் தாதா சாஹேப் பால்கே விருது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இந்த விஷயத்த ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். அது மட்டும் கிடையாது, பல அரசியல் தலைவர்கள் நம்மளுடைய CM பிரதமர் மோடி அவர்களும் கூட வந்து தலைவர் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ போடுங்களா BGM தலைவா. தமிழ் சினிமாவில் நிறைய காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன் தான் டிரெக்டர் செல்வராகவன் அண்ட் ஆக்டர் தனுஷ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இயக்கி நடித்த இவங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஃபேவரட்டான படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து வந்து செல்வராகவன் அவர்கள் வந்து நம்மளுடைய தனுஷ் சாரை வச்சு வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, நானே வருவேன். அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் வச்சு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்திங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்குது. செல்வராகவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரைக்கும் நான் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து நான் டீப்பாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலுமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷனாகவும் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நான் போட்டதே கிடையாது. ஆனால் இந்த நானே வருவேன் படத்துக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நானே வந்து இந்த அளவுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை இந்த படத்துக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தனுஷ் அவர்கள் வந்து ஹாலிவுட் படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்கிறார்ல, அந்த படம் நடித்து முடிச்சுட்டு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே இந்த நானே வருவன் படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது. ஸ்போர்ட்ஸில் சாதிச்ச வீரர்களை வந்து கொண்டாடும் விதமாக அவங்களுடைய பயோபிக்லாம் வந்து எடுக்கிறது இப்போ சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு வழக்கமாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ தோனி பார்த்தோம், சச்சின் பார்த்தோம், இன்னும் நிறைய படங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் மித்தாலி ராஜ் அவங்களுடைய பயோபிக்கான சபாஷ் மித்து இதில் வந்து நம்மளுடைய டாப்ஸி வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா அவங்களுடைய பயோபிக் வந்து உருவாக போகுது. ஸோ சானியா மிர்சா பயோபிக்லையுமே வந்து டாப்ஸியே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தினுடைய குழுவினர் விருப்பப்பட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மற்றும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகை ராமதுரை. இது பிளாக்ஷிப் சினிமாஸ், நாடி நர்மலாம் நான் ஸ்டாப் சினிமா. கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம BS Value ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value.